அதுபோக என்னென்னு கேட்டால் இவங்க சொல்கிறாங்க, அதாவது நான் பேசிக்கிட்டேன் 8:54, 8:54 மணி நேரத்தில் என்ன குட்டி போட்டு என்ன செஞ்சு 9:14 வாரிச்சு, குட்டி போட்டுச்சு போலருக்கு ஆடியோ. அப்போ என்ன வழங்குதுன்னு கேட்டால், இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணி இஷ்டத்தை செஞ்சு தயார் பண்ணி மிமிக்கிரி பண்ணி அல்லது ஏதோ ஒரு வேலை செஞ்சு சொன்னது சொல்ல அதெல்லாம் சேர்த்து பல வேலையை செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சால் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை அப்படியே தான் வெளியிட்டோங்கிறாங்க. அது சுபானல்லாஹ் அதுக்கு சொல்கிறத பாருங்கள். ஒருத்தன் சொல்கிறான் அது பெரிய ஆடியோ, அதை வந்து நாங்கள் நினைச்சிட்டோம் எடிட் பண்ணிட்டோங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் ஆமாம் பெருசு தான், தேவையானதான் எல்லாத்தையும் போட முடியுங்கிறான். அப்போ இவங்க என்னென்னு கேட்டால், 8:54 தான் பேசினதே, இவங்க கால் ஹிஸ்டரியில் மொத்தம் எவ்வளவு 8:54 நான் பேசியிருக்கிறேன், அதை குறைச்சிட்டோங்கிறாங்க. குறைச்சா 9 நிமிஷத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ 9 நிமிஷம் வெளியிட்டதை வந்து குறைச்சிட்டாங்களாம். அப்போ என்ன, ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உள்ளதுன்னு கால் சொல்கிறாங்க. பெரிய ரொம்ப பெரிய இது ஆடியோவாம். அதில் ஒவ்வொருத்தனும் உளறி கூட்டுறது இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய இந்த ஆடியோவை எடிட் பண்ணுங்கிறான் ஒருத்தன், கை வைக்கவே இல்லைங்கிறான், எல்லாமே சத்தியமாக அப்படி தான் வெளியிட்டோங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன செய்கிறான், இல்லை இல்லை நாங்கள் தேவையான அளவுக்கு தான் வெட்டிக்கிட்டோங்கிறான். அதை நம்ம அன்சாரி இருக்கார்ல, சேப்பாக்கு அன்சாரி, அவர் வந்து அங்கே டிஎன்டிஜியில் பொறுப்பில் அங்கே ஜமாத்தில் இருக்கும் பொழுது அங்கே போய் கேள்வி கேட்குறாரு, அவர்கிட்ட ஒத்துக்கிறாங்க இதெல்லாம். அந்த ஆடியோ தான் உங்களுக்கு போட போகிறேன், அது ஒருத்தன் ஒத்துக்கிட்டு 27 போடுங்க. அது சம்பந்தமாக அப்துல் ரஹீம் வந்து பல்லாவரத்து இது காஞ்சி கிழக்கில் சொல்லும் பொழுது அது பெரிய ஆடியோ, லென்த்தான ஆடியோ, அதனால் தேவை இருக்கிறனால நாங்கள் வந்து குறைச்சி எந்த வந்து தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி பிஜே அவருடைய அந்த 3 மாதம் கழித்து வந்து மறுக்கும் பொழுது, நான் அந்த சகோதரிகிட்ட பேசுனதாக இருக்கட்டும் இவங்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் எப்போன்னு சொல்லி சொன்னால், லைவ்லாம் பேசப்படுறது எப்போன்னா, நம்ம கட் பண்ணி துண்டு துண்டாக போடுறோம்ல அப்போ கிடையாது, அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த எடிட் பண்ணி போடப்பட்டதை நான் எப்படி உறுதிப்படுத்துறேன்னா, அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்துல் ரஹீம் சொன்னதாக சேப்பாக் அன்சாரி கேட்கிறாரு, யார்கிட்ட, அப்துல் ரஹ்மான்ட்ட கேட்கிறாரு. அப்துல் ரஹ்மான் சொல்றாரு ஆமா சேர்ந்தான், அது பெரிய வீடியோ தான், பெரிய ஆடியோ தான் அது, நாங்கள் தேவையானதானே போடுவோம், வெட்டி தான் போட்டோங்கிறாங்க. பேசுனது எவ்வளவு நீ வெளியிட்டது, 9:14 வெளியிட்டிருக்கிறேன். வெளியிடும்போது சொல்கிறேன் இது அல்ல இதோட பெருசு அப்படிங்கிற. ஆனால் நீங்கள் ஆட்டுற கால் ஹிஸ்டரி என்னது, 8:54 இருக்குது. அப்போ இந்த ஏதோ ஒரு நோக்கம் செஞ்சு சதி பண்ணிங்கன்னு இது இதுக்கு மேலே, அதனால தான் விளங்கி விளங்கி மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் என்னுடைய பதிவுகளை பார்த்தார்களோ இதுக்குன்னா உன்ட்டு ஆன்சர் இருக்கா, நீ வேணும்னு தானே இப்போ சதித்திட்டம் பண்ணிங்க. இந்த ராமுத்துல்லா செயலெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காசுக்காக எதுவும் செய்யக்கூடியவர்கள் பல கோடிகள் இருக்கிறது, இவனை டேமேஜ் பண்ணி விட்டால் கொஸ்டின் பண்ண மாட்டான், கொஸ்டின் எடுபடாமல் போயிடுறேன், பூந்து விளையாடலாம்னு தானே செஞ்சுருக்கேன், நான் குற்றம் சுமத்துறேன். அதுக்கு ஆதாரம் என்ன, நீங்கள் போட்ட ஆதாரம் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ செஞ்சுருக்கிற, என் மீது நான் அவ்வளோ பெரிய கேள்வியை மக்கள்கிட்ட எழுப்பிக்கிட்டு இருக்கிறேன், பொது வழியில் ஒரு ஆதாரத்தை வைக்கிறேன், ஃபோட்டோஷாப் பண்ணி வெளியிடுறீங்களடா ஆதாரம்னு. அப்போ கால் ஹிஸ்டரி 8:54 போட்டோ 9:11 போடுறீங்க, 9:14 போடுறீங்க, அதுக்கப்புறம் அதை மட்டும் இல்லை அதோட பெருசாக அரிச்சு வெட்டி போட்டோங்கிறீங்க. வெட்டி போட்டால் ஒரு 1/2 நேரம் வச்சுக்கிடுவோம், 1/2 நேரத்துக்கு கால் ஹிஸ்டரிங்க, அதில் 1/2 நேரம் வச்சுக்கிடுவோம், 1/2 நேரம் கால் ஹிஸ்டரிங்க, 8:54 கால் ஹிஸ்டரிங்க. அந்த கால் ஹிஸ்டரியில் கூட கால் யாருக்குன்னு வச்சு இல்லையப்பா, நீ பதிவு பண்ண பேர் தானே இருக்குது, அந்த கம்பெனிலேருந்து வரும் அந்த பேரை அந்த இல்லாமல் காலியாக வராத, அதை எப்படி நீ ஃபோட்டோஷாப் வச்சு அழிக்கலாம், நீ உனக்கு என்ன ரைட் இருக்குது. இப்போ எந்த நம்பர், அப்போ நீங்களாக பேசி இவங்களா ஒரு பேச விட்டு பேர ஸ்டோர் பண்ணி இந்த அருகே ஒரு படம்னு காட்டுறது பெரிய விஷயமா, இதுதான் உங்களுடைய ஆதாரமா? அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், ஒருத்தன் சொல்கிறான் பாருங்களேன், 28 போடுங்க. இல்லை இப்போ அந்த தங்கச்சி கிட்ட பேசுறாரு இல்லையா, இதுல ஜமாத்து சம்பந்தப்பட்டோ இல்ல ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு நபரோ இதுல இணைஞ்சி வெட்டிங் வெட்டிங் ஒட்டிங் எதுவும் பண்ணிருக்காங்களா, எடிட்டிங் எதுவும் பண்ணிருக்காங்களா? அல்லாஹ் மீது ஆணையாக அப்படி நடக்கலாம். அப்ப வந்து என்னன்னு கேட்டா, இது என்ன இது நிகழ்வுன்னு கேட்டா, இந்த மாதிரி இவங்க நிறைய பொய் சொல்லிட்டாங்கன்னு நான் வந்து சொன்ன பிறகு லண்டன்ல டிஎன்டிஜி லண்டன் அந்த உள்ள கிளையில் உள்ளவங்க வந்து உங்கள் பேச்சில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது தெளிவுபடுத்தணும்னு டிஎன்டி தலைமைக்கு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, லண்டனுக்கு புறப்பு போக முடியாதுல்ல, அதனால நீங்கள் எல்லா மக்களையும் கூட்டுங்க, ஆன்லைனில் நாங்கள் வந்து அது விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் விளக்கம் சொல்லும்போது பொருளாதார சம்மந்தமாகவும் சொல்கிறாங்க, ஆடியோ சம்மந்தமாக சொல்கிறாங்க, பல விஷயங்களை பேசுகிறாங்க, அது எல்லாத்துலேயுமே உளறிருக்கிறாங்க. அதை மட்டும் கேட்டாலேயே இவங்க அயோக்கிய பயிலுன்னு விளங்கிக்கிறலாம், அதை விட்டுருவோம். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சகோதரிகிட்ட பேசுகிற ஆடியோங்கிறீங்கள, அது ஆடியோ மொத்தமே அவ்வளவுதானா, எடிட் பண்ணியலா, அல்லது வந்து எதுவும் கை வச்சிங்களான்னு கேள்வி கேட்கப்படுது. நான் சொன்னதுனால அது கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, மாநில செயலாளர் சொல்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணி
அதாவது வாய் தவறி சொன்னுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. திடீர்னு சந்திப்பில் கேட்டது அல்ல, மறந்துட்டு சொல்லிட்டேன்னு சொல்கிறதுக்கு. இதைத்தான் கேட்க போகிறாங்கன்னு சொல்லி அதுக்கு தயாராகி வந்து பேசும்போது சொல்கிறாரு, அல்லா மேலே சத்தியமாக அந்த ஆடியோவை எடிட் பண்ணலை, மொத்தமே அவ்வளவுதாங்கிற. அப்போ மொத்தமே அவ்வளவுதான்னு சொன்னால் அவன் பெரிய லென்த்தாக இருந்துச்சு, அதை வெட்டிட்டோன்ற அப்துரஹிம் சொன்னானே அது அது நிஜமா, அப்துரஹமா வந்து ஆமாம் உண்மைதான்னு சொன்னான் அது நிஜமா, அல்லது 8:54 வந்து கால் ஹிஸ்டரி டூப்ளிகேட் கால் ஹிஸ்டரி காட்டும்போது யூடியூப்பில் போட்டது 9:14 வந்துச்சா, எது நெசம், எடிட் பண்ணது நெசமா, பண்ணாத அல்லாமலை சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க இவன். அப்போ அல்லாமலை சத்தியமாக அந்த ஆடியோ அப்படி தான் சொல்கிறிய. அப்போ இங்கே தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, இவங்க நான் வேலை இதை பண்ணியிருக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து சதித்திட்டம் பண்ணியிருக்காங்கன்னு விளங்குவாங்களா இல்லையா. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அந்த காலுக்கு வந்து ஒரு டீஷர்ட் ஒன்று போட்டாங்க, டீஷர்ட் போட்டோன்னு அது யார் எவருண்டே தெரியாது, அந்த நேரத்திலே இவர் சகோதரிட்ட பேசுவதாக இருந்தால் இது எப்படி ஊகித்து கரெக்டாக பேச முடியும் என்பதை திருப்பி திருப்பி எல்லா ஊர்லேயும் சொல்கிறாங்க, அவங்க தலையத்தில் ஆட்டிக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. இது என்னென்னா திருப்பூர் மீட்டிங் நடந்த அன்னைக்கு தான் பேசினார்னு சொல்லி ஒருத்தன் சாட்சி சொல்கிறான், ரத்துரமாங்கிறவன் நான் அதான் கதை சொல்கிறான், சரி சொல்கிறான்ல, அது உண்மையாக இருந்தால் அந்த கேள்வி வெயிட்டான கேள்வி, சரி. ஆனால் உண்மை என்ன, நீ போட்டு அந்த கால் ஹிஸ்டரியில் வந்து என்ன என்ன தேதி இருக்குது, நான் வந்து 26 பேசினேன்னு நீ சொல்கிற, ஏதாவது 27 பேசுனது, அந்த சகோதரிகிட்ட பேசுனது 27 என்று நீ சொல்லுகிறாய். நீ போட்ட கால் ஹிஸ்டரி வந்து 10:05 இருக்கிறது. அதாவது இந்த முழு வீடியோவும் முழு ஆடியோ வெளியிட்டு மக்கள்கிட்டலாம் பரவுன பிறகு இன்னார் தான் என்றெல்லாம் சேர்த்தவங்க போட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் பேசியதாக நீ டூப்ளிகேட்டாக வெளியிட்ட கால் ஹிஸ்டரியில் என்ன இருக்குன்னு கேட்டால் 10:05 தேதி காட்டுது. ஆனால் நீ என்ன இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற, அந்த டீச்சர் மட்டும் சின்ன ஒரு துண்டு போட்டாங்க, அப்போவே ஆள் பதறி போய் அவங்களுக்கு பேசிவிட்டாருன்னு நீ சொல்கிறேன். அப்போ நீ போட்ட ரெண்டையும் பாரு, ரெண்டு தேதியும் பாரு, 29 போடுங்க. சார் வெளி வருகிறது ஒரு சின்ன சாம்பிள் போடுறான், 26 சரிங்களா. இது ஏப்ரல் மாதம், நல்ல மாதத்தை கவனிச்சிக்காங்க, மாதத்தை கவனிச்சிக்காங்க, 4 26 அடுத்து அதே மாதிரி டீசர் வந்து 27 வருது, அதே மாதிரி தான் டேட்டு தருதா, சரி. அப்போ அதாவது ஏப்ரல் மாதம் 26-27 இரண்டு தினங்களில் இது மாதிரி ஒரு ஆபாச ஆடியோ. அடுத்தது 11B போடுங்க, 3 வீடியோ பார்த்துட்டு மொத்தமாக வழக்கம் சொல்கிறேன். சார்னா 5 அதாவது மே 5 அந்த 10 ஆடியோவை முழுமையாக வெளியிடுகிறார்கள். மே 5 அமீர் ஷா என்பக்கூடியவன் தான் வெளியிடுறான். இதுவே அடுத்து ஒன்று இருக்கு பாருங்க, அடுத்து ஒன்று இருக்கும், சரிங்களா. சரி சரி, நம்பர் வந்து 5. அடுத்து என்னன்னா, இந்த முதல்ல 27 இருக்கு பத்தியெல்லாம், 27 பிஜே வந்து திருப்பூர்ல மீட்டிங் போனார். ஏங்க திருப்பூர்காரங்க இருக்கீங்களா, 27 உங்க ஊர்ல என்ன நடந்துச்சு, சரி. அன்னைக்கு தான் என்ன செய்யறாருன்னா, பொதுக்கூட்ட லைவ முடிச்ச பிறகு இவர் என்ன செய்யறாருன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய, இந்த ஆடியோவில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணினுடைய குடும்பத்தார் இருக்காங்கல்ல, தங்கச்சி முறை நினைக்கிறேன், அவங்க கிட்ட போன் போட்டு சிஐ போட்டு தங்கச்சிட்ட, சம்பந்தப்பட்ட தங்கச்சிட்ட. அடுத்து என்ன ஆகுதுன்னா, 6வது மாதம் 5 அதாவது மே 6 என்ன செய்யறான்னா, விவரத்தோடு வெளியிடுறான். முதல்ல டீசர் தான் வெளிவருது, அதில் யாருங்கெல்லாம் வெளிவரல. அடுத்து என்ன செய்யறான்னா, விவரமாக வெளியிடுறான், அது வந்து ரம்ஜான் அப்படி சொல்லி அந்த டீட்டெயில் வருது. என்ன இந்த டீட்டெயில் வந்த பிறகு தான் குடும்பத்தாருக்கு அதிர்ச்சி ஆகுது. இவர் குடும்பத்தாருக்கு செய்தி போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே என்ன செஞ்சிட்டாரு, குறைந்த அந்த 5-6 இடைவெளியிலேயே. அப்போ இந்த 3 வீடியோக்குள்ளே என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், அந்த பெண்ணின் சகோதரிடத்தில் பேசி சாட்சியத்தை கலைச்சார் பிஜே, 8 27 மேல கிளைச்சார். அப்போ 27 வந்து 27 ஏப்ரலில் கிளைச்சார்.
ஆனால் 27 வந்து அந்த டீட்டெயில் வரல, யாருன்னு அவன் சொல்லவே இல்லை. ஆடியோ வெளியிட்டவங்க அவங்க வந்து 5ஆம் தேதி தான், அடுத்த மாதம் 5ஆம் தேதி மே 5 தான் அது வந்து இன்னார்தான்னு சொல்லி ஒரு விவரத்தை அவங்க போட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு எப்படி தெரியும்? இதுதான் அவங்களுடைய மெயினான ஒரு கேள்வியாக கேட்டாங்க. இதை இந்த 3 வீடியோ மட்டும் இல்லாமல் நினைவு உங்களுக்கு இருக்குமேயானால், அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு தொண்டில் பேசும்போது இந்த 27ஆம் தேதி மேட்டரை சொல்லுவார். அதே மாதிரி வந்து அப்துல் கரீம் காயல் படத்தில் பேசும்பொழுது 27ஆம் தேதி பேசினார். 20 டீசர் வந்த உடனே யார் என்னன்னு தெரிய முந்திய இதைத்தான் வெளியிட போகிறாங்கன்னு ஒருத்தர் பேசுவாராக இருந்தால் அவர் தானே பேசியிருக்கணும். இதுதான் பிரம்மாண்டமான பிரதானமான ஒரு ஆதாரமாக வைத்து கொண்டு அந்த ஸ்க்ரீன் போட்டு மக்கள் மத்தியில் அவங்களுடைய உள்பூட்டி அறைக்குள் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் எல்லாம் ஒரு விளக்கி கொண்டு இருந்தார்கள். சரி, அப்போ 27ஆம் தேதி நான் பேசினதாக அந்த சகோட்டு பேசுவதாக சொன்னால், இவங்க கால் ஹிஸ்டரி 8ஆம் தேதி பேசினதுக்கு வெளியிடணும், 27ஆம் தேதிக்கு வெளியிடணும். 27ஆம் தேதி பேசினால் கால் ஹிஸ்டரில் 27ஆம் தேதி தான் இருக்கும். அப்போ 27ஆம் தேதி பேசினார் என்று அவங்க சொல்லுகிறார்கள். அவங்க சொல்லிட்டு அவங்க வெளியிட்ட ஆடியோ என்ன சொல் வீடியோவில் என்ன இருக்குன்னு கேட்டால், அது 27ஆம் தேதி இருக்கா? இப்போ நான் எடுத்துக்காட்டின வீடியோர்களை 10வது போடுங்க. அப்போ இதில் என்ன வருது? அந்த ஸ்க்ரீன் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து 10ஆம் தேதி தான் அதில் காட்டுக்கிறது. என்ன காட்டுக்கிறது? இப்போ 10ஆம் தேதி 5/10/2018 காட்டுக்கிறது. அப்போ இது என்ன விஷயம்னு கேட்டால், இதில் 27ஆம் தேதி நான் பேசியதாக ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு உள்ளரங்குகளில் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். 27 பேசுனா அதில் ஒரு கேள்வியும் கேட்டார்கள். 27ல உனக்கு வெளியிடவே உனக்கு எப்படி தெரியும் இப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போ 27ஆம் தேதிக்கு அவங்க வந்து அந்த கால் ஹிஸ்டரி வெளியிடாமல் அது பேசுனது 27 இல்லை, 10ஆம் தேதி, அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான், மே 10 தான்ட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 27 பேசலை, 28 பேசலை, 29 பேசலை, 30 பேசலை, 1 பேசலை, 2 பேசலை, 3 பேசலை, 4 பேசலை, 5ஆம் தேதி தான் நினைஞ்சிருக்காரு பிஜே பேசியிருக்காரு. 10ஆம் தேதி தான் அந்த சகோதரிட்ட பேசினாருங்கிறீங்க. 5ஆம் தேதி தான் விவரத்தையெல்லாம் வெளியிட்டுட்டான். வெளியிட்டுட்டான் என்போது யாரை பற்றி சொல்கிறான்னு தெரியும் பொழுது அப்போ பேசுனதில் நீங்கள் ஹெல்ப் பண்ண எல்லா கேள்வியுமே அடித்து சுக்குநூறாகி விட்டது. இதில் உள்ள விளக்கத்தை நான் அன்றைக்கி ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போதே விளக்கிட்டேன். அதில் பார்த்துட்டீங்க. அடுத்தது என்னென்னு கேட்டால், அந்த பெண் வீட்டார் புகார் கூட வந்தாங்களாம். வரும்போது கால் ஹிஸ்டரியை அன்றைக்கே வாங்கி தந்துட்டாங்க, இந்த அறுக்குக்கு கால் ஹிஸ்டரி தந்துட்டாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். கால் ஹிஸ்டரி தரவும் இல்லை, நாங்கள் வெளியிடவும் இல்லைங்கிறான்.